அதனால வேதாந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, தைமுக்கு தொழுது கொடுவோம். கடை வச்சிருக்கிற சகோதரர்கள் வேற்று செஞ்சாங்கன்னா ஏழாண்டு ஒன்றுக்கு என்று சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. வாங்க சொல்ற தைம் எல்லாருக்கும் தெரியும், மாஷா அல்லாஹ். வாங்க சொல்ற தோட அவசரமா கடை அடைச்சாச்சு, அதுக்கு முன்னாலே வேறு தோட ரெடியாகி கொண்ட வேண்டியது. எல்லாரும் சேர்ந்து போய் தொழுதுட்டு தொழுத உடனே மாஷா அல்லாஹ் வந்து கடையை திறக்க வேண்டும். தொடக்கோடும் மூடோடும் கஷ்டம் இருக்கு, அதுக்கு தான் அல்லாத பலத்தை தெரியும். அந்த கஷ்டங்களுக்கு தான் அல்லாத உதவி இருக்கு. எங்களை நம்பு சொல்வது இப்படி மூடுறதும் துறக்கிறதும் இருந்தா யோகத்துக்கு மூடோனும் துறக்கோனும், அசருக்கு மூடோனும் துறக்கோனும், மகளிருக்கு இருந்தா அதுக்கு மூடோனும் துறக்கோனும் என்ன யாவமா நடக்கும்? புத்தியை பாவிக்கிறவங்க கூட கருத்தல் குரான் ஹதீஸ் எடுத்துக்கொண்டவங்க அல்ல. குரான் ஹதீஸ விளங்காத கூட்டம் கொண்ட கருத்து இப்படி தடைய தொடர்ந்து கொண்டும் மூடிக்கொண்டும் இருந்தா யாரும் நடக்குமா என்று கேட்கிறது யார் தெரியுமா? ஈமான் இல்லாதவங்க அல்லது ஈமான் விலகீனமானவங்க. எங்கட புத்திக்கு மாற்றம் மேலாண் சகோதரி, உண்மையிலே எங்கட அறிவு ஏன் நீங்க எனக்கிட்ட கேட்டா நானும் சொல்லுவேன். இப்படி தடைய மூன்றதும் திறக்கிறதுமா இருந்தா எத்தனையோ கஸ்டமர், எத்தனையோ வியாபாரிகள் விசா போயிடுவாங்க, எத்தனையோ பிசினஸ் கிடைக்காம போயிருமே இருந்தா எங்கட புத்தி சொல்லுவே. ஆனா அல்லாஹ் சொல்றான், நான் மறக்க செய்வேன். அதிகமான ஆட்கள் வந்து அதிகமான சாமான் வாங்கித்தான் மறக்க கிடைக்கும் இல்லை. செலவுமே தோன்றி இன்னைக்கு வந்த வேலை கிடைக்க ஒரு வியாபாரி தான் முழு நாள் வியாபாரம் நடந்தது சொல்லமா இல்லையா? ரெண்டு பேர் தான், ரெண்டு பேர் தான் கடைக்கு வந்தாங்க. எங்களுக்கு மக்கள் நாள்ல நடக்கிறையா? 50 பேர் வந்து நடக்கிற யாவது தந்த ரெண்டு பேரா? அல்லாவுக்கு நடத்தும் அல்லா செய்யக்கூடியவர். நான் அல்லாத வாக்குறுதிய நம்பிக்கையில பேர் ஆட்கள் நாங்க வேளாண் சகோதரர்களே, இந்த அமளி பாதத்தை கவனம் செலுத்திக் கொண்டு உண்மையை சொல்லிக் கொண்டு உண்மையை சொல்லிக் கொண்டு ஹதீஸ்ல வந்திருக்கிறேன், பொய் சொல்லி வியாபாரம் செஞ்சா சாமான் வித்து படும், ஆனா பரக்கத் அளிக்கப்படுகிறான், சாதிக்கப்படும். இன்றைக்கு நிறைய சாமான் போச்சு, போச்சு சாமான் ஸ்டோர் காலியாகிடும். வேறு கொண்டேன போட்டுக் கொண்டே இருப்பார், பேசிக் கொண்டே இருப்பார், எனக்கு கொண்டே இருப்பார், யாரும் நடந்து கொண்டே இருக்கும். பார்த்தா ஒன்றும் இல்லை. வருஷ கடைசியில பார்த்தா நஷ்டவாளியாத்தான் இருப்பார், கடனாளியாத்தான் இருப்பார். நடந்தது ஒன்றும் இல்லை. சாதாரண ஒரு பொட்டி கடையை போட்டுக்கொண்டு அந்த மாசத்துக்கு போயிட்டு கொஞ்சம் பப்புளுக்காக எடுத்துக்கொண்டு வந்து டெய்லி சீவி விற்கிறார். அவருக்கு ஒன்றுமே இல்லை, கரண்டா அதாவது ரெண்டு ஒன்றுமே இல்லை. ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் 3000 ரூபாய் சேர்த்தார். மாசால எல்லா வேலையும் திறப்பா நடக்குது. அவர் சென்றார், குறிக்கிறார், போறார், வாரார், பயணம் செய்கிறார். ஏதோ ஒரு அமைப்புல சாதாரண அமைப்பு தவிர தேவை பூர்த்தியாகும். இவர் இவரை ஏற்றி இறக்கி இவர்த்தான் பார்த்தா மில்லியன் பில்லியன் கணக்கு, ஆனா நிலைமை பார்த்தா அதோஹால. எங்களுக்கு பரக்கத்துள்ள வியாபாரம் தேவை, பரக்கத்துள்ள வியாபாரம் தேவை, எங்களுக்கு நிம்மதி தேவை, எங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவை மேலான தேவை? பெரிய வியாபாரத்தோட நிம்மதி இல்லாம போறது நல்லமா, சின்ன வியாபாரத்தோட நிம்மதியா இருக்கிறது நல்லமா? இந்த ரெண்ட யாத்திரை கேட்டாலும் எல்லாரும் சொல்லுவாங்க, சின்ன அமைப்பு என்னோடு நிம்மதியா இருந்தா போதும். நிம்மதி தான் தேவை, நல்ல உலகத்துக்கும் தேவை நிம்மதி. நிம்மதிக்குள்ள வழிதான் அல் குர்ஆனின் மூலம் அல் ஹதீஸின் மூலம் சொல்லப்படும். நாங்க நிம்மதி கிடைக்கிற வழியை விட்டுட்டு வேற வழியில நிம்மதி தேடி நான் நிம்மதி கிடைக்குமோ வேணாம் சொல்வார்கள். சும்மா கஷ்டமே தான் மிச்சம், நடந்தது ஒன்றும் இல்லை. மக்களிட பார்வைக்கு மக்கள் புறாமப்படுவாங்க, இவர் இப்படி வாகனத்தை ஓடுறார், இப்படி சம்பாதிக்கிறார், பெரிய அமைப்பு உள்ள நிலைமை, உள்ளுக்குள்ள நிலைமை எல்லாருக்கும் அவருக்கும் தான் தெரியும்.